ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக்கி டூகே சேனல். நான் உங்கள் பிளாக்கி. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியும் தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பேசாத ஒருத்தரை பற்றி பேச போகிறோம். நம்ம தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளியாக உள்ள கேப்டன் மில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளியான திருச்சிற்றம்பலம் படம் வந்து 117 கோடி வசூல் அடித்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு நம்ம தனுஷ் அவர்களுக்கு. இப்போ ரிலீஸ் ஆன வாத்தி படம் வந்து இவருக்கு ஆவரேஜ் மூவியாக தான் போச்சு. இவருக்கு அடுத்ததாக வெயிட்டிங்கில் இருக்கிற படம் தாங்க கேப்டன் மில்லர். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருள் மாதேஸ்வரன் அப்படின்றது தாங்க அவரோட பேர். இவர் என்னெல்லாம் படம் எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சாணிக் ஆயுதம், ராங்கி இந்த மாதிரி படங்கள்லாம் இவர் தாங்க டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தோட கதை வந்து 1940 இல்லை 1930 இந்த மாதிரி டைமில் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ்லேயும் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த படம் வந்து பேன் இண்டியா மூவியாக வரக்கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த படத்தோட மோஷன் போஸ்டர் அண்ட் மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆகி இந்த படத்தோட எதிர்பார்ப்பை இன்னும் ஜாஸ்தியாகிருக்குங்க ரசிகர்கள் மத்தியில். இந்த படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கணுன்னா எப்போனா கிளம்பணும்ல. ஓகே தாடா, பை பை, தேங்க்யூ.